Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க friends. என்ன இந்த டிஃபரண்டான ரெசிபி? ஆமா friends, தர்பூசணி வச்சு ஒரு டிஃபரண்டான ஒரு ஹல்வா செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தர்பூசணி பீசஸ வந்து நல்லா மிக்ஸில அடிச்சு எடுத்துக்கோங்க. அது சூப்பரா நல்லா அடிக்கணும் அப்படிங்க கூட தேவையில்ல. அதோட விதைகளை தனியா எடுக்கிறதுக்காக நாம இத வடிகட்ட போறோம். சோ அது நல்லா அடிச்சி எடுத்துட்டு அத இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லடையில வடிகட்டிக்கோங்க. சோ அந்த திப்பி திப்பியா அல்வால திப்பி திப்பியா இல்லாம ஸ்மூத்தா இருக்கும். அதே டைம்ல நம்ம விதையும் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம். அதனால இந்த மாதிரி நல்லா வடிச்சி எடுத்துக்கோங்க. சோ இதுல தண்ணிலாம் எதுவுமே சேர்த்து அடிக்க வேண்டாம். அதுவே தர்பூசணி. சோ அதுல கண்டிப்பா வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அப்படியே இத அரைச்சி எடுத்து வடிகட்டிடலாம். சோ இது வடிகட்டின பிறகு அதுவே பாக்குறதுக்கு நமக்கு ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஸ்வீட் வந்து நம்ம கம்மியா ஆட் பண்ணா போதும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டா தான் இருந்துச்சு இந்த தர்பூசணி. சோ எனக்கு வந்து இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. நான் ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்து ட்ரை தான் பண்றேன். அதனால வந்து இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சிருக்கு தர்பூசணி சாறு. இதுல நான் இப்ப ஆட் பண்றது கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு இப்ப இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுதான் தர்பூசணி சாறு கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவு. சோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு கலக்கியிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து 2 ஸ்பூன் அளவு சுகர் போட்டிருக்கேன். அதிகமெல்லாம் போடல, 2 ஸ்பூன் அளவு சுகர் போட்டு அதை வந்து பாகு காய்ச்சிருக்கேன். ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு மட்டும் பாகு காய்ச்சிட்டு அது கூட நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு கலக்கி வச்சிருந்தா தர்பூசணி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணி கலர வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நல்லா ஹல்வா பதம் வர வரைக்கும் சிம்ல வச்சு கலந்து விட வேண்டியதுதான். ஸோ அதை நல்லா சுண்டி அந்த ஹல்வா பதத்துக்கு வரணும். கூட்டி வச்சிடாதீங்க ஃப்ளேமை, ஏன்னா அடி பிடிச்சிடும் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ சிம்ல வச்சு நம்ம இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அதுவே அப்படியே அந்த அல்வா பதம் நல்லா கிடைக்கும். சுத்திலும் இந்த மாதிரி சேர்றதெல்லாம் கூட எடுத்து விட்டுடுங்க. ஸோ நல்லா கெட்டியா கிடைக்கும். இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவுங்கிறதுனால வந்து சீக்கிரமே வந்து ஹல்வா ரெடி ஆயிடும். 1 மணி நேரம் அந்த மாதிரிலாம் கிளற தேவையில்லை. பாருங்க இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது பாருங்க. கலர்ஃபுல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது என்ன ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்ல ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதே அந்த கலர் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துச்சு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க சுகர் கூட ஆட் பண்ணணும் தேவையில்லை. இந்த அளவு கெட்டியான பிறகு அதுல வந்து நான் நெய் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் கூட இதுக்கு தேவைப்பட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம நெய்யில வறுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து முந்திரி திராட்சைய வந்து ஆட் பண்ணாம டிஃப்ரெண்டா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முந்திரி பாதாம் ஏலக்காய் இது மூணையும் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். ஸோ அதை ஆட் பண்ணும்போது பசங்களுக்கு தெரியாமலே அந்த முந்திரி பாதாம் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதனாலதான் ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இந்த பதம் உங்களுக்கு தெரியும், அப்படியே ஷேக் ஆகுது பாருங்க, அழகா கிளாஸியா இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ ஹல்வாவை சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். ஃபைனலாக தான் நான் அந்த பவுடர் ஆட் பண்றேன். இந்த பவுடர் வந்து முந்திரி பாதாம் ஏலக்காய் இதுல வேற ஏதாவது நட்ஸ் நீங்க ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஃபைனலா கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஹல்வா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.